ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மிகவும் அவசரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியுமே எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்துடைய லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 731 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். இப்போ விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, 3 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அர்பன் ஹெல்த் மேனேஜர். ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/12/2022. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட பதவிகளுக்கு அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக, கேட்டிங்களா, அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணியிடம் நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு 2/12/2022 அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அவங்க கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணியிடம் நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு 2/12/2022 அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். கௌரவ செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, துணை சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை, இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா 5/12/2022 பார்த்தீங்கன்னா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, தேசிய நலவாழ்வு குழுமம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், திருவண்ணாமலை மாவட்டம், தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை இணை இயக்குநர் நலப்பணிகள் அலுவலகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அக்கௌண்டன் அசிஸ்டன்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரியை முடிச்சிருக்கணும் வித் டேலி, சேலரி 16,000 தராங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி முடிச்சிருக்கணும், 13,000 சம்பளம் தராங்க. செக்டர் ஹெல்த் நர்ஸ், அர்பன் ஹெல்த் மேனேஜர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த், பீடியாட்ரிக்ஸ், ஆப்தட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரிப்பரபிள்னு கொடுத்துருக்குறாங்க. பிஎஸ்சி நர்சிங் வித் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் பப்ளிக் ஹெல்த் கம்பல்சரி. ரைட்டுங்களா, சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 தராங்க. இல்லை, மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பதவிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். Thanks for watching this video. All the best.